ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷன் கடை நேர்காணலை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கடலூர் மற்றும் தஞ்சாவூரில் நடந்த இன்டர்வியூ பற்றி என்னென்ன எல்லாம் கேட்டிருக்காங்க எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இன்னைக்கு எதனா புதுசாக கேள்வி கேட்டுருக்காங்களா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டில் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரிஸை வந்து அவங்க இன்டர்வியூ நடந்திருக்காங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் இன்டர்வியூ ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க பேப்பர் கொடுத்து அதில் வந்து உங்களுடைய டென்த் அண்ட் டுவெல்த் மார்க்கை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்றத டீட்டெயிலாக எழுதிட்டு டோட்டல் மார்க் ப்ளஸ் எவ்வளோ டைப் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்துனா டென்த்து டுவெல்த்துனா டுவெல்த்து ரெண்டுமே முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த்து தனியாக டுவெல்த்து தனியாக எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அதில் எழுத சொல்லிவிட்டு எந்த இயர் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நூறு பேப்பரும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் நியர்பையாக இருக்கிற கூட்டு ரேஷன் கடை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு நாலு கூட்டர் நியர் பையாக என்ன அதில் வேக்கன்சி என்ன இருக்கோ அந்த ஷாப்பை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்கவுங்க சிலபஸ் அவங்கவுங்க படித்த சிலபஸை மோஸ்ட்லி தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ ரேஷன் கார்டில் வந்து என்ன டைப் ஆஃப் காடு இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இது காமனான கொஸ்டின் ஸோ எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேட்டிருக்காங்க விருந்தோம்பல் அதிகாரத்திலிருந்து ஒரு மூணு திருக்குறள் சொல்லுங்கள் மூணும் ரெண்டோ சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்குவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஊரில் உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க அதுவும் தமிழில் கேட்காம இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க ஸோ பிரசிடெண்ட் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அவங்க அவங்க வந்து கண்டினியூவாக தமிழில் கேட்டுகிட்டே வராங்க திடீர்னு இங்கிலீஷில் வந்து கேட்குறாங்க கேட்கும்போது நீங்கள் வந்து பயப்படாமல் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற வெயிட் பண்ண வெயிட் பண்ண அடுத்த கொஷின்ஸ் அடுத்த கொஷின்ஸ் அவங்க கேட்பே கேட்டுட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து டக் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாநில அவைகளின் அவைகளின் தலைவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க அதேமாரி உங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் எந்த ஊர்னு கேட்குறாங்க உங்கள் ஊரில் இருக்கிற கோயில்கள் பேர்லாம் சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ so, இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டென்த் டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிலபஸ்லேருந்து கேட்குறாங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ சிலபஸில் கேட்குறாங்க ஸோ இப்போ வந்து ப்ளஸ் டூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன என்ன டைப் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க ஸோ வந்து அக்கௌண்ட்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னா இருந்து கொஸ்டின் ஸோ ஒரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்ட்ரிவ் அட்டன்ட் பண்ணவருக்கு பார்த்திங்க அப்படின்னா வேதியியல் அவர் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருக்காங்க ஸோ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வேதியிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சால்ட் டூடிய வேதியியல் பெயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுகர் சுகருடைய வேதியில் பெயர் என்ன இது கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒருசல் உயிரினா என்ன ஒருசல் உயிரி பேர் எதனா ஒன்று சொல்லுங்கள் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ மாற்றி மாற்றி இது வந்து ஒரே ஆள் கேக்கில் ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின்ஸை நூறு கேட்குறாங்க நூறு துருக்கு கேட்டோன்னே பக்கத்தில் இன்னொருத்தவங்க கேட்குறாங்க ஸோ மாற்றி மாற்றி கேஃப் இடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் பட்டுப்பட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க அந்த பாட்டை பாடினது யார் எழுதிருந்தது யார் அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக சொல்லுங்கள் இல்லைனா தெரியல அப்படின்றத சைலண்ட்டாக இருந்துருங்க அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஏஏஒய் கார்டுக்கு எத்தனை கிலோ சக்கரை கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க அதேமாரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்றத இப்போ கேட்டிருக்காங்க ஸோ நம்ம நேற்று வீடியோவில் ஸோ தமிழ்டைய தமிழக அமைச்சரை வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க அதில் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சரையும் மாற்றிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா கே ஆர் பெரிய கருப்பன் ஸோ இவர் தான் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறத்துறை அமைச்சர் ஸோ ஏற்கனவே இருந்த ஐ பெரியசாமி பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளத்துறை அமைச்சராக அவர் வந்து மாற்றியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உணவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே இருந்தவங்க தான் அதாவது சக்கரபாணி ஸோ அவர் தான் ஏற்கனவே இருந்தவர் ஸோ அவரை வந்து மாற்றலை அவருக்கு அதே போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டெயிலும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலே பறக்கும் பலூனில் நிரப்பப்படும் கேஸ் என்ன கேஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஹீலியம் கிராஸ் ஸோ அதையும் நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜியும் ஸோ மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க ஸோ நீங்கள் பயப்படாமல் தெரிஞ்சது வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக அழகாக ஆன்சர் பண்ணுங்கள் அதேமாரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கேட்குற அதேமாரி நீங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து கா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்கல நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த்து எலிஜிபிலிட்டி அப்படின்றதுனால ஸோ அவங்க வந்து இந்த டென்த் அண்ட் டுவெல்த்து சர்டிபிகேட்டை தான் அவங்க மோஸ்ட்லி வந்து கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூட்டையில் அரிசி வந்து எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அதேமாதிரி பாமாயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து எத்தனை பாமாயில் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இன்னைக்கு கேட்ட இன்ட்ரூவில் கேட்டிருக்காங்க ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது ஸோ இந்த கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் போகும்போது ப்ரிப்பர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்